ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் கார்லிக் சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இப்போ நம்ம காரத்துக்கு வரமிளகாயை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 வரமிளகாய் தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்க போனேன், அதனால காரம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பூண்டு சட்னிக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததான் 1 கப் அளவுக்கு பூண்டு தோல் உரித்து எடுத்துருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 பெரிய சைஸ் பூண்டு எடுத்துருந்தேன். இந்த எண்ணெயிலேயே பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போய் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டு சட்னி ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். தோசையோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்னி இது. இப்போ பூண்டு நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே உங்களுக்கு விருப்பப்பட்டால் புளி கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் புளி சேர்க்கலை. இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சதும் நம்ம தக்காளியை சேர்த்துக்கணும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். ஆறிட்ட பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து சட்னியை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததும் இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தாளித்து வச்சதை அரைச்சிட்டு வந்த சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். சட்னியும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்மளோட பூண்டு சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கலாம். கெட்டியாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.